வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் திருச்சி திருப்பட்டூர் பக்கத்தில் இருக்க அரங்கேற்ற ஐயனார் கோயில், அதாவது பிரம்மா கோயிலுக்கு முன்னாடியே இங்கே வந்து தர்மசாஸ்தா கோயில் அரங்கேற்ற ஐயனார் கோயில்னு கேட்டால் சொல்லுவாங்க, போகிற வழியிலே இருக்குது, வந்து பார்க்கலாம். பொதுவாக வந்து ஐயனாருக்கு வந்து சாத்தனார், தர்மசாஸ்தா, ஐயனார் அப்படின்னு நிறைய பேர்கள் உண்டு. ஐயனார் அப்படின்னொன்னே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிய வர்றது வெட்ட வெளியில் கையில் அருவாளோட முறுக்கு மீசையோட அப்படியே கம்பீரமாக காட்சியளிப்பார் இல்லையா. ஆனால் இந்த ஐயனார் கோயில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஓலைச்சுவடியோடு இருக்கார். இது வந்து ஐயனார் கோயிலுங்க சார். ஐயனாருக்கு வந்து இவ்வளவு ராஜகோபுரத்தோடு இவ்வளோ பெரிய கல் கோவில் எங்கேயும் கிடையாது. ஐயனார்னு சொன்னாவே பொதுவாக அருவாள் கத்தி சாட்டை தான் வச்சுருப்பாங்க. கிராமத்தில் ஒதுக்குப்புறமா வயல்வெளியில் தான் பெரும்பகுதி கோயில் இருக்கும். இது மாதிரி ஊருக்குள்ளே இவ்வளோ ராஜகோபுரத்தோடு இவ்வளோ பெரிய கல்கோவில் எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி ஐயனார்னு சொன்னால் மற்ற ஊர்களில் இருக்கிற மாதிரி வழக்கத்தில் இருக்கிற மாதிரி அருவாள் கத்தி சாட்டை கிடையாது. நம்ம சாமி வந்து ஞான உலான்னு ஓலைச்சுவடி கையில் வச்சுருப்பார். கல்விக்கு அதிபதியான சாமி. படிக்கிற குழந்தைகளுக்காக சாமிகிட்ட நிறையா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். 3400 வருஷம் பழமையான கோயில். இப்போ ஒரு 9 வருஷமாக தான் கும்பாபிஷேகம் ஆகி பூஜை நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார். இந்த ஐயனார் சன்னதியில் வந்து குழந்தைகளுக்கு மேல்படிப்போ, உத்தியோகமோ, கல்யாணமோ, குழந்த பாக்கியமோ என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவங்களுக்கு 90 நாளைக்குள்ளே கிடைக்கணும் ஒரு ஐதீகம். அதனால் இங்கே சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் போகும்போது வாசலில் உள்ள கல் யானைக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு செதர்கா வாங்கி நம்ம குடும்பத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், குழந்தைகளுக்கெல்லாம் காலகாலத்தில் கல்யாணம் ஆகணும்னு வேண்டி தேங்காய் உடைச்சிட்டு போகிறதான் இந்த கோவிலோட ஐதீகம். கிட்டத்தட்ட 3400 வருடம் பழமையான கோயில் இந்த கோயில். இங்கே இருக்க ஐயனார் மட்டும் ஏன் வந்து கையில் ஓலைச்சுவடியோடு இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு புராண கதை ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இருக்கிறது திருக்கைலாய வீதி உலா அப்படின்ற ஒரு நூல். சேரமான் நாயனார் அப்படிங்கிறவர் திருக்கைலாய வீதி உலா அப்படின்ற ஒரு நூல் எழுதுகிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரர், நாயன்மார்களில் முதன்மையான சுந்தரரோட நெருங்கிய நண்பர். அவர் ஒரு நூல் எழுதுறாரு. அதை படித்து பார்த்த சுந்தரர் என்ன பண்ணுறாரு, சிவன் கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த நூலை வந்து வெளியிடணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் சிவன் சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து நேராக திருச்சி திருப்பட்டூர் பக்கத்தில் போங்க, அங்கே வந்து சாத்தனார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மூலியமாக நீங்கள் வந்து நூலை வெளியிடுங்க அப்படின்றாங்க. அப்படி வந்து வெளியிடப்பட்ட நூல் அந்த சாத்தனார், அதாவது நம்ம ஐயனார் இருக்கார் இல்லையா, அவர் வெளியிட்ட நூல் தான் இந்த திருக்கைலாய வீதி உலா அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்காரு. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு முன்னாடி, ஐயனாருக்கு முன்னாடி ஒரு கல் சிலை இருக்குது, யானையை கல் சிலை யானை ஒன்று இருக்குது. அது வந்து ஒரே கல்லாலான யானை, அந்த யானை இருக்குது. இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோயில் வந்து கூட்டம் வர்றதில்லை, யாருக்குமே தெரிகிறதில்லை. நீங்கள் ஒரு தடவை திருப்பட்டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துட்டு போங்க.